ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ டால் கறி. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ அந்த இடத்துல நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதுக்கு பெருசாக இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. உருளைக்கிழங்கும் பருப்பு இருந்தால் போதும். வாங்க இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். அதில் ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே அஞ்சு சின்ன வெங்காயம், ஆறு பல் பூண்டு, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே துவரம்பருப்பு 50 கிராம், பாசிப்பருப்பு 50 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன், மொத்தம் 100 கிராம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சிட்டேன். 3-4 விசில் வந்தால் போதும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நான் இறக்கி வச்சுருக்கேன், உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நம்ம கிழங்கும் பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. நல்லா இப்படி மசிச்சு விட்டுக்கலாம். இல்லை மத்து இருந்தால் மத்த வச்சு கடைஞ்சிக்கலாம். இப்போ இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா சூடானதும் 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 1 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை வேண்டாம், அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதை சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக தான் செஞ்சுருக்கேன். இதே சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக செய்யணும்னா கொஞ்சம் திக்காக நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். சிம்பிளாக 2 பொருள் இருந்தால் போதுங்க, டக்குன்னு ஒரு குழம்பு வச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.